பல்லவர்களால் உருவாக்கப்பட்டது வைரமேக தடாகம். வைரமேக தடாகம் நீரை பங்கீடு செய்வது நிற்கின்ற வாறு. நீரை பங்கீடு செய்வது நிற்கின்ற வாறு. ஊருக்கு பொதுவான குளம் எங்கள் குளம். ஊருக்கு பொதுவான குளம் தண்ணியை திறந்து விடுறது எது வழியா விடுவாங்க? மதகு தலைவாயில். மதகு ஏரிகளை பழுது பார்க்க ஏரி ஆயம். ஏரிகளை பழுது பார்க்க புயல்ல சேதம் அடைஞ்ச குளங்களை பழுது பார்க்க அரையன். பிரம்மதேய கிழவர்கள்லாம் வரி இல்லாத நில உடைமையாளர்கள். வரி இல்லாத நில உடைமையாளர்கள் தலைவாயன் தலைவாய் சான்றர் ஏரி அறையன்லாம் சிறப்பு குழுக்கள். சிறப்பு குழுக்கள் பல ஊர்களின் தொகுப்பு நாடு. பல ஊர்களின் தொகுப்பு நாடு. அரச கட்டமைப்பின் அடிப்படை உறுப்பினர்கள் நாட்டார்கள். அரச கட்டமைப்பின் அடிப்படை உறுப்பினர்கள் நாட்டார்கள். நாட்டார்கள் என்னென்ன வேலை பார்ப்பாங்க? நிதி நீதி நிர்வாகம் இந்த வேலைலாம் பார்ப்பாங்க. நாட்டார்கள் என்னென்ன வேலை பார்ப்பாங்க? நிதி நீதி நிர்வாகம். நிதி நீதி ஆசுடையான் அப்படின்னா நில உரிமையாளர். அரையன் வழி நடத்துபவர். கிழவன் தலைவன். கிழவன் கிழவன் நாட்டாரோட நிர்வாக பணிகளை ஆவணப்படுத்தினது நாட்டு கணக்கு நாட்டு வையன். நாட்டு கணக்கு நாட்டு கணக்கு. புறவு வரி திணைக்களம்ங்கிறதோட வேலை நில வருவாய் நிர்வாகத்தை பார்க்குற டிபார்ட்மெண்ட். லேண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். அதோட தலைவர் புறவு வரி திணைக்கள நாயகர். புறவு வரி திணைக்கள நாயகர். அப்படிதானே நிலத்தை அளந்துதான் அவங்க வரி போடுவாங்க. ராஜராஜன் நிலத்தை அளந்த வருஷம் 1001. முதலாம் குலோத்துங்கன் அளந்தது 1086. மூன்றாம் குலோத்துங்கன் அளந்தது 1286. 1026 நில அளவீடு பணியில் ஈடுபட்டவங்க நாடு வகை செய்கிற நாடு வகை நிலத்தை அளக்கிற மெஷர்மெண்ட் யூனிட்ஸ் குழி மா வெளி பட்டி பாடி. என்னென்ன வரிகள் வசூலிச்சாங்க? இறை இறை கட்டின இறை காணிக்கடன். இறை கட்டின காணிக்கடன் கடமை. இதெல்லாம் நில உடைமையாளர்கள் உடையான் அரையன் கிழவன். அரசரும் உள்ளூர் தலைவர்களும் ஒப்படிங்கிற வரியை வசூலித்தாங்க. ஒப்படிங்கிற வரிய கோயிலில் இருந்த பிராமண கோயில்களுக்கும் பிராமணர்களுக்கும் வரி கிடையாது. விளைபொருளாக செலுத்தப்பட்ட வரி இறை கட்டின நெல். இறை கட்டின விளைபொருளாக செலுத்தப்பட்ட வரி இறை கட்டின நெல். காவிரி சமவெளியில் வரி உண்டு. எங்கே வரி இல்லை? தூர பிரதேசங்களில் வரி இல்லை. குடும்பம்னா வார்டு. மொத்தம் எத்தனை குடும்பங்கள்? 30 குடும்பங்கள். போட்டியிடும் ஆடவர்களோட வயசு 35 to 70. 35 to 35 to. ஊரார் அப்படிங்கிறவங்க கோவில் நிர்வாகம் பார்ப்பாங்க. ஊராருங்கிறவங்க நில உடைமை சார்ந்தவரின் குடியிருப்பு ஊர். நில உடைமை சார்ந்தவரின் குடியிருப்பு. சபைகள் என்ன பண்ணுவாங்க? நகரத்தை பார்த்துக்கிறவங்க நகரத்தார். சுங்கம் தவிர்த்த சோழன் குலோத்துங்க சோழன். முதலாம் குலோத்துங்க சோழன். கவர்னர்கள் பாண்டிய நாட்டில் சோழ பாண்டியர்கள். கங்கை வாடியில் சோழ கங்கர். சேர்த்து கொள்ளப்பட்ட குறுநில அரசர்கள் இருக்கு வேளிர் இளங்கோ வேளிர் பழவர்கள் பாணர்கள். சேர்த்து கொள்ளப்பட்ட குறுநில அரசர்கள் சேர்த்து கொள்ளப்பட்ட குறுநில.
யானையோட முதுகுல என்ன இருக்கும்? வீடு மாதிரி இருக்கும். வீடு மாதிரி படை முகாம் போட்ட இடம் படை வீடு. படைக்குழுவின் தலைவர் நாயகம், படை முதலி சேனாதிபதி தண்டநாயகம், சேனாதிபதி தண்டநாயகம். உங்களா படைப்பிரிவின் தலைவர், படைப்பிரிவின் மூத்த பையனுக்கு பேர் யுவராஜன். கிராம நிர்வாக அமைப்போட மிகச்சிறிய அழகு, நிர்வாகத்தோட மிகச்சிறிய அழகு கிராமம், நிர்வாகத்தோட மிகச்சிறிய அழகு கிராமம். சோழர்களோட கிராம நிர்வாகம் உத்திரமேரூர் கல்வெட்டு, உத்திரமேரூர், உத்திரமேரூர். ராஜேந்திர சோழன் எப்ப பொறுப்பெடுத்துக்கிட்டாரு? 1023. ராஜேந்திர சோழன் பொறுப்பெடுத்தது. ஸ்ரீ விஜயாவுக்கு இன்னொரு பேரு தெற்கு சுமத்ரா கடாரம், தெற்கு சுமத்ரா, தெற்கு சுமத்ரா கடாரம் குண்டான் என்று அழைக்கப்பட்டவன் ராஜேந்திர சோழன். அப்படிதான் துவாரக பாலகர் சிலை எங்கேருந்து கொண்டு வந்தாங்க? எங்க கொண்டு வச்சாங்க? தாராசுரம் கோயில். எங்கேருந்து கொண்டு வந்தாங்க? கல்யாணி, கல்யாணி சாளுக்கியர்களிடம் தூக்கிட்டு வந்து தாராசுரத்தில் வச்சாங்க. எங்க வச்சாங்க? ராஜேந்திர சோழனுக்கு பட்ட பெயர்கள் முடிகொண்ட சோழன், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான். முடிகொண்ட சோழன், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், பண்டித சோழன். ராஜேந்திர சோழனுக்கு இதெல்லாம் பட்ட பெயர். ராஜேந்திர சோழன் காலத்தில் தான் சோழ வம்சம் புகழோட உச்சிக்கு போச்சு. ஐகோல் கல்வெட்டு யாரோடது? இரண்டாம் புலிகேசி. சோழர்களோட புகழ் யார் காலத்தில் உச்சிக்கு போச்சு? ராஜேந்திர சோழன். திரிபுவன சக்கரவர்த்தின்னா மூன்று உலகங்களுக்கான அரசர். பட்டம் சூட்டும் போது என்ன பேரை பின்னாடி வச்சுப்பாங்க? தேவன். தம்பிரான் தோழன் கடவுளின் நண்பன்ல மன்னர்களுக்கு வச்சுக்கிட்ட பேர்கள், மன்னர்கள் வச்சுக்கிட்ட. பெரும்பாலும் ராஜ குருக்களா யார் இருப்பான்? பிராமணர்கள். ராஜராஜனுக்கு ராஜகுரு ஈசான சிவன், ஈசான. ராஜேந்திரனுக்கு ராஜகுரு சர்வ சிவன், சர்வ. பிராமணர்களுக்கு கொடுத்த லேண்டு பிரம்மதேயம் சதுர்வேதி வங்கலம், பிரம்மதேயம் சதுர்வேதி வங்கலம். நன்னூல் எழுதினது பவணந்தி முனிவர். நேமிநாதம் எழுதினது நேமிநாதர். வீர சோழியம் எழுதினது புத்த மித்திரர். தக்காயப்பரன் எழுதினது ஒட்ட கூத்தர், ஒட்ட. நன்னூல் நேமிநாதம், தக்காயப்பரணி, இதெல்லாம் யார் காலத்தில் வந்துச்சுன்னா சோழர்கள் காலத்தில் வந்துச்சு. சோழ மண்டலம்ங்கிறது கொரமண்டல் ஆனது யாரால? யூரோப்பியன்ஸ்னால. யாரால? யூரோப்பியன்ஸ்னால. புரிதல்ல, யூரோப்பியன்ஸ்னால தான் சோழ மண்டலம் கொரமண்டல் ஆச்சு. சோழர்களோட பகுதிகள் எது எதுன்னு சொல்லலாம்? புதுக்கோட்டை, ராமநாதபுரம். சோழர்களோட ஏரியாக்கள் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை, ராமநாதபுரம், கொங்கு நாடு, தொண்டை நாடு, பாண்டி நாடு, கங்கை வாடி, மேல் மண்டமா, மலை மண்டலம். இதெல்லாம் யாரு? சோழர்களோட ஏரியா. இலங்கை கூட வரும். மலை மண்டலம் என்றால் கேரளா. மும்முடி சோழ மண்டலம் என்றால் இலங்கை. மும்முடி சோழ மண்டலம் என்றால் இலங்கை. மும்முடி சோழ மண்டலம் என்றால் மும்முடி சோழன், ஜெயங்கொண்டான், சிவபாத சேகரன். இதெல்லாம் மும்முடி சோழன், ஜெயங்கொண்டான், சிவபாத சேகரன்ல முதலாம் ராஜராஜ சோழன். முன்னீர் பழந்தீவுகள் மாலத்தீவு. மாலத்தீவை ஜெயிச்சது ராஜராஜ சோழன், ராஜராஜா. அப்படிதான் ராஜராஜ சோழனுக்கு கோயில் எங்க இருக்கு? மகா திட்டா, மகா. பாஸ்கர வர்மனை எந்த இடத்துல வச்சு தோக்கடிச்சா ராஜராஜ சோழன்? காந்தலூர் சாலை, காந்தலூர், காந்தலூர். காந்தலூர் சாலைக்கு இன்னொரு பேரு திருவனந்தபுரம். அங்க வச்சு யார தோக்கடிச்சாங்க? பாஸ்கர வர்மன். மேலை சாலைக்கிற ஜெயிச்சது 1003. எந்த வருஷம்? 1003.
இலங்கையோட கேபிட்டல் எங்கிருந்து எங்க மாத்தினாங்க? அனுராதபுரத்திலிருந்து புலன் ஒரு தருவா. அனுராதபுரத்திலிருந்து புலன் தருவா. துங்கபத்ரா வரைக்கும் போய் மகிபாலனை தோக்கடிச்சது முதலாம் ராஜேந்திரன். துங்கபத்ரா வரைக்கும் போய் மகிபாலனை தோக்கடிச்சது முதலாம் ராஜேந்திரன். முதலாம் காந்தலூர் சாலை போர் யார் காலத்துல? முதலாம் ராஜராஜன். முதலாம் முன்னீர் படந்தீவுகள் அழைக்கப்பட்டது மாலத்தீவுகள். முன்னூர் படந்தீவுகள் இலங்கையை ஜெயிச்சது முதலாம் ராஜராஜன். முதலாம் ராஜராஜேஸ்வரம் கோயில் எங்க? மகா திட்டா. மகா பாஸ்கரவர்மன் எங்க தோக்கடிச்சாங்க? காந்தலூர் சாலையில். புரியல, காந்தலூர் சாலை என்றால் திருவனந்தபுரம். காந்தலூர் சாலை என்றால், காந்தலூர் சாலை என்றால் ரெண்டு வணிக குழுக்களும் இணைஞ்ச பிறகு 500 திசை 1500 வளஞ்சியர். ரெண்டு வியாபார குழுக்களும் இணைஞ்ச பிறகு 500 திசை 1500 வளஞ்சியர். தலைமை வணிக குழு எங்க இருந்துச்சு? ஐகோர். தலைமை வணிக குழு வைகோர். வணிக குழுவோட மையம் மையங்களா எதெல்லாம் இருந்துச்சு? வணிக குழுக்களோட மையங்களா இருந்த இடங்கள் மயிலாப்பூர், திருவெற்றியூர், விசாகப்பட்டினம், கிருஷ்ணப்பட்டினம். மயிலாப்பூர், திருவெற்றியூர், நாகப்பட்டினம், விசாகப்பட்டினம், கிருஷ்ணப்பட்டினம், இதெல்லாம் வணிக குழுக்களோட மையங்களா இருந்துச்சு. வணிக குழுக்களோட, வணிக குழுக்களோட திருபுவனத்தில் எப்போ கல்லூரி? 1048. புரியல, மூன்றாம் ராஜேந்திரனை தூக்கடிச்சது முதலாம் மாரவர்மன், குலசேகர பாண்டி. எண்ணாயிரத்தில் வேத கல்லூரி ஆரம்பித்தது முதலாம் ராஜேந்திர சோழன். முதலாம் முதலாம் அபராஜித்த பல்லவனை தோக்கடித்தது ஆதித்ய சோழன். அபராஜித்த பல்லவனை தோக்கடித்தது ஆதித்ய சோழன். தக்கோலம் போர் யாருக்கு யாருக்கும்? முதலாம் பராந்தகனுக்கும் மூன்றாம் கிருஷ்ணருக்கும். முதலாம் பராந்தகனுக்கும் மூன்றாம் கிருஷ்ணர். சிதம்பரம் கோயிலுக்கு பொற்கூரை வேந்தவன் முதலாம் பராந்தகன். முதலாம்